ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி மட்டன் குழம்பு வறுத்தரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு தடவை இப்படி வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு உங்களாலேயே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் நான் மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அப்புறம் நூறு கிராம் வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் இருபது வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் வத்தல் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் இருபது வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வறுக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் பட்டை ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் அப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே ஒரு ஒன்று ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக விடலாம் மட்டனை அப்போ தான் மட்டன் வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும் குழம்புக்கு சேர்க்கும் போது இப்போது ஒரு கடாயில் எல்லாத்தையும் சேர்த்து பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தனியா ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு இதோட கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிளகு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கசகசை வந்து தேங்காய் பால் ஊற்றும் போது கசக்கசா சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ எல்லாம் கிறிஸ்பியாக வதங்கணும் நல்லா இப்போ வத்தலை சேர்த்து வறுத்துக்கிறேன் வத்தலும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கணும் வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த வத்தலை வந்து நம்ம உடச்சி பார்த்தா நான் உடையணும் அந்தளவுக்கு வந்து வத்தல் வந்து நல்லா வதங்கணும் இப்போது வத்தல் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதை எடுத்து வேறு பிளேட்டில் மா ஆற வச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம் நான் இப்போது மட்டனில் உள்ள குழுப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன் ஏன்னா மட்டனில் உள்ள கொழுப்பை மட்டும் வதக்கலைன்னா அது குழம்புல சேர்க்கும் போது அப்படியே சேர்க்கும் போது குழம்பு வந்து பால் வாசம் அடிக்கும் அதனால தான் வறுத்து போட்டுக்கிறேன் நல்லா வறுக்கணும் அது சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் ரஃப்பாக மாறணும் அந்தளவுக்கு வறுக்கணும் அதில் உள்ள எண்ணெய் சே அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெய் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வரும் அப்போ அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் நல்லா வதங்கி வந்துடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப் ஆகி வரும் அப்போ தான் எடுக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதை குழம்பு வைக்கிறப்போ குழம்பு கொதிக்கிறப்போ அதை சேர்த்தா போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து வதக்கலாம் அதோடு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசம் நல்லா போய் வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும் வெங்காயம் ஸ்லோவாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு ரெண்டு டு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வதக்கிக்கிறேன் அதோட பச்சை வாசனை நல்லா போகணும் நல்லா அதை வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா மட்டன் வந்து வேகாது கடைசியில் தான் வந்து கொதிச்சு வரும்போது தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் அதுபோல் தக்காளி சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி சேர்க்கலை மட்டன் குழம்புக்கு தக்காளி சேர்த்து அதோட ரா டேஸ்ட் வந்து போயிடும் அதனால் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இதோட நான் இப்போ மட்டனை சேர்த்துக்கிறேன் ஒரு விசில் விட்டுருந்தோம் இல்லையா அதோட வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன் நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அந்த குக்கரில் உள்ள தண்ணியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கப்புறமா இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா அரைச்சி வைக்கும்போது அதில் குழம்பும் நல்லா ஈவனாக நிறையா வரும் அதுவும் போக குழம்போடய டேஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு தடவையும் குழம்பு சுட வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கொழுப்பை அதையும் இதிலோலாம் சேர்த்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் குழம்பு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருந்தா கொழுப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு நல்லா இப்போ திரும்பி குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து வெந்து ஒரு இருபது நிமிஷம் குழம்பு வந்து நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் கறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்பவுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்ல குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பாலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு இதுக்கப்புறம் கொதிச்சா போதும் இதுக்கப்புறம் குழம்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் வேணும்னா நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே வந்து சால்ட்டு கரெக்டாக போட்டுட்டேன் இப்போ கறியும் நல்லா வந்துருந்துச்சு குழம்பு இன்னும் நான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வேணாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலே போதும் குக்கரில் ஒரு விசில் விட்டதுனால குழம்பு வந்து சீக்கிரம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இருபது நிமிஷம் வந்து கொதிக்க வச்சாலே போதும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சிச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்